இன்றைக்கு இறைவழி வாழ்க்கையை பற்றியும் இறைவழி மருத்துவத்தை பற்றியும் கொஞ்சம் பார்ப்போம். இப்போது நாம் பயணம் பண்ணுறோம், ஒரு பைக்கிலேயோ ட்ரெயின்லேயோ பயணம் பண்ணுறோம். இந்த பயணமானது பாதுகாப்பாக இருக்கணும். ஆனால் பாதுகாப்பான பயணம் நாமும் கவனமாக போகணும். ஆனால் அதே நேரத்தில் இந்த போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தியவர்கள் அவர்களும் கவனமான முறையில் அந்த போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்கான வழிமுறைகளை அவங்க கையாளணும். இப்போது ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் பைக்கில் போகிறார். அவர் ரெகுலராக போகிற வழி தான், வழக்கமாக போகிற வழி தான். அந்த வழியில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக அங்கே வந்து ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. அந்த அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க, வழக்கமான இடத்து திடீர்னு ஒன்று வரும்போது. அப்போ புதுசாக போனீங்கன்னா பார்த்து பார்த்து போவாங்க, புது இடத்து போகும்போது ரோட்டில் கவனமாக போவாங்க. அவங்களுக்கு எந்த எங்கே திரும்பணும் எங்கே வரும்னு தெரியாது, அதனால் போவாங்க. ஆனால் வழக்கமாக போகிற வழியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன எது இருக்குன்னு ஆல்ரெடி மைண்ட் ரெஜிஸ்டராக இருக்கும். அதே அதை கவனத்திலே போயிட்டுருக்கும்போது திடீர்னு வரும்போது நிச்சயமாக தவறு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய அந்த அவர்கள், அதாவது காவலாளிகள், காவலர்கள், இவங்க திடீர்னு கொண்டு வந்து மீட்டிங் வைக்கிறாங்க. அந்த இடத்துல போய் நேரடியாக ஒரு பைக் மோது கீழே விழுறாங்க. கீழே விழுந்த உடனே காலில் இடுப்பில் வந்து எலும்பு உடைஞ்சி போகும். இப்போ ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி நடந்தது, இடுப்பெலும் உடஞ்சி ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. டாக்டர் வந்து உடனே ஒரு ஆப்ரேஷன், அந்த இடுப்பில் ஆப்ரேட் பண்ணி எலும்பை இது பண்ணிட்டோம்னா சரியாக போயிடும் அப்படின்னு ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் பேஷண்ட்டு வார்டில் சுயநினைவு இல்லாமல் போயிடுது. ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சுயநினைவு இல்லாமல் போயிடுது. சுயநினைவு இழக்கவும் என்னாவது அவங்களுக்கு வந்து செயற்கை சுவாசம் வென்டிலேட்டரில் கனெக்ட் பண்ணுறாங்க, மூச்சு விடுறதுக்காக வேண்டி மூச்சு இல்லாமல் போகுது. அந்த நேரத்தில் என்னாவது ஹார்ட் நின்று போகுது, கார்டியாக் அரெஸ்ட் நின்று போகுது. அப்புறம் அதை இது பண்ணுறாங்க, அவங்க அதை திருப்பி இதயம் துடிக்க வைக்கிறதுக்காக வேண்டி பண்ணுறாங்க. கருவியில் உபயோகப்படுத்துவாங்க, டீஃபிபிரேட்டர் போன கருவியில் உபயோகப்படுத்துவாங்க. மீண்டும் வந்து அதை இது பண்ண வைக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, திருப்பி வென்டிலேட்டரில் கனெக்ட் பண்ணி வைக்கிறாங்க. அப்போது அதுக்கான விளக்கம் வந்து இது மாதிரி ஆப்ரேஷன் பண்ணும்போது, அதாவது நம்ம வந்து இடுப்பை கட் பண்ணி உள்ளே போய் அந்த எலும்பு உடஞ்சிருக்க எலும்பை வந்து அதை விளக்கி கரெக்ட் பொசிஷன் வச்சு அதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டீல் பிளேட்டை போட்டு ஸ்க்ரூ பண்ணி அப்படி பல விதமான மேனிபுலேஷன். அந்த இடமானது அதிகமாக வந்து இரத்த குழாய் இருக்கக்கூடிய இடம், ரொம்ப இரத்த ஓட்டம், அந்த இடுப்பு ஜங்ஷன்லாம் இரத்த ஓட்டம் அதிகமாக சப்ளை போகக்கூடிய இடம். அந்த இடத்துல மெனிப்புலேஷன் நடக்குது. அந்த இடத்துல வந்து அது அறிவியல் ரீதியான வழக்கமானது ஃபேட் எம்பாலிசம். அந்த இடத்துல உள்ள கொழுப்பானது இரத்தத்தில் சர்க்குலேஷனில் கலந்து அது வந்து இப்படி ஏர் பபுள் மாதிரி, அந்த கொழுப்பே வந்து பபுள் மாதிரி மாறி ஆயிரக்கணக்கில் நேரடியாக அது வந்து நாயிடு சுவாசப்பைக்கு போயிடும். அந்த சுவாசப்பையில் போய் சுவாசப்பை முழுக்க வந்து பவுல் பவுலாக போகும்போது சுவாசம் விட முடியாமல் அடைக்கப்படுது, மூச்சு ஏற்படுது, ஹார்ட் நிற்குது. அப்போது ஒரு அந்த ரோடானது அது மனிதர்களுடைய செல்லக்கூடிய பாதுகாப்பான இடமாக இருக்குதா, அது ஒரு கொலைக்களமாக இருக்குதா, கொல்லப்படுற இடமாக மாறுது இன்றைக்கி ரோடுகள். இதுக்கு யார் காரணம்? இப்படிப்பட்ட நிகழ்நிகழ்வுகள், அந்த பொறுப்பு இல்லாத, கவனம் இல்லாத, ஞானம் இல்லாத போக்குவரத்து அதிகாரிகள் அவர்கள் செய்யக்கூடிய திடீர்ந்து மாற்றங்களை கொண்டு வர்றாங்க, சிந்திக்காமல் மாற்றங்களை கொண்டு வர்றாங்க. ஆனால் மனித மொழியோ தடுமாறுது,
திடீர்னு மாற்றம் கொண்டு வரும்போது தடுமாற தான் செய்யும். நீங்கள் வீட்டில் வந்து வழக்கமாக வந்து ஒரு ஃபோன் வைக்கிற இடத்துல ஃபோனை வைக்கணும், பேனா வைக்கிறது பேனை வைக்கணும், இப்படி ஒவ்வொரு பொருளையும் வந்து எங்கே வைக்கணுமோ அதை வச்சா ஈஸியாக. ஆனால் திடீர்னு இடத்த மாற்றினீங்கன்னா நீங்களே இடத்த மாற்றி வச்சுருப்பீங்கன்னா பார்த்தீங்கன்னா தேடுவீங்க. ஃபோன் வைக்கிற இடத்த கொண்டு போய் ஃபோனை கொண்டு போய் நீங்கள் ஒரு கபோர்டில் வச்சுட்டாலும் ஃபோனுங்கிறது சப்போஸ் பக்கத்தில் நீங்கள் உங்கள் பெட்ரூமில் உங்களுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல வைக்கணும், அதே இடத்துல வைக்கணும். திரும்ப திப்பவுமே மாறி கொண்டு போய் தவறுதலாக வேறு இடத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, மைண்டு ரெஜிஸ்டர் ஆகாது. எங்கே வச்சேன்னு தேடுவீங்க, நீங்கள் தான் வச்சுருப்பீங்கன்னா தேடுவீங்க. அதே போல் தான் ரோட்டில் போகும்போது திடீர்னு போக்குவரத்து விஷயங்களை மாற்றும்போது அந்த மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகாது. அப்படி நீங்கள் மாதவு கொண்டு வரணும் அப்படின்னா அப்போ அதுக்கான அந்த இடத்துல வெறும் மீடியம் கொண்டு வச்சிங்கன்னா கூட இருக்குது பத்தாது. அந்த இடத்துல ஏதாவது ஒன்று ஒரு லைட்டோ அல்லது ரெட் ஃப்ளாக்கோ ஒரு பளிச்சுன்னு, அது பகல் நேரத்தில் எந்த கலர் வந்து பளிச்சுன்னு தெரியும். பகல் நேரத்தில் போய் மஞ்சள் கலர் மீடியம் போட்டால் எப்படிங்க தெரியுங்க? பகல் வெளிச்சத்தில் மஞ்சள் கலரில் மீடியம் கொடுத்தா அப்போ அந்த பகல் நேரத்தில் என்ன கூட எது கொடுத்தா ஒரு ரெட்டோ சிவப்போ அல்லது பச்சையோ அது மாதிரி ஒரு இது நமக்கு கொடுக்கும்போது இப்படி எதையுமே சிந்திக்காமலேயே நம்ம பல விதமான மாற்றங்களை கொண்டு வரும்போது அது இவங்கெல்லாம் வந்து காவல் அதிகாரிகளா மக்கள் நண்பர்களா சொல்லுங்கப்பா, எந்த அளவுக்கு வந்து இந்த அவர்கள் வந்து பொறுப்பு இல்லாமல் பண்ணுறாங்க, எத்தனை உயிர்கள் ஒரு நாளைக்கு வந்து இதாக சிந்திக்கணும். காவலர்கள் சிந்திக்கணும், போக்குவரத்து அதிகாரிகள் சிந்திக்கணும், நம்மால் எவ்வளவு மக்களுக்கு ஆபத்து ஏற்படும். இந்த விபத்தில் மாட்டின ஒரு டாக்டர், அவர் எம்டி படிச்சிருக்காரு, அவர் டாக்டர். இன்றைக்கி அவரோட கதி என்ன பாருங்கள், இன்றைக்கி கோமாவில் இருக்கார், வெண்டிலேட்டர் இருக்கார், என்ன விஷயம் சாதாரணம் என்னங்க அது? ரோட்டில் போகும்போது அந்த மீடியினால் மோதி புத்தன் கிழவுனு உழவும் காலில் பைக்கில் வந்து ஓடுற பைக்கில் திடீர்னு 60 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் போகும்போது விழுந்தால் என்னங்க ஆகும்? எது உடையும் சொல்ல முடியாது. சிம்பிள் ஆப்ரேஷன் சொல்லி பண்ணுறாங்க, ஆனால் விளைவு என்ன பாருங்கள். ஆங்கில மருத்துவம் அது தன்னோடய பங்கு செய்து குறைவு இல்லாமல் எப்படி போக்குவரத்து பண்ணுறாங்களோ ஆங்கில மருத்துவம் அதே போல் நாங்கள் பண்ணுறோம், காப்பாற்றுறோம். விபத்துக்கான எங்கள்கிட்ட தீவிர சிகிச்சை பிரிவு இருக்குது, விபத்தில் உள்ள நடக்கிறவங்க பராத்தையும் நம்ம பண்ணுறோம் பண்ணுறாங்க. விபத்தில் நடந்த எவ்வளோ பேருக்கு என்னென்னதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணப்பட்ட பிறகு எவ்வளோ ஆபத்து. பிரார்த்தனை யாருக்குமே இல்லை, டாக்டர்களுக்கும் பிரார்த்தனை இல்லை, போக்குவரத்தில் போக்குவரத்தின் போதே நாம் பிடிக்கப்பட மாட்டோம் என்று நம்ம நினைக்கிறோம். போக்குவரத்துலேயே நாம் பிடிக்கப்படுவோம். ட்ரெயினில் போகிறோம், என்ன பஸ்ஸில் கொஞ்சம் கூட நம்ம வந்து அந்த பிரார்த்தனை இல்லாமல் போகிறோம். பிரார்த்தனை பண்ணிட்டு தான் நம்ம பயணத்தை, வாழ்க்கையே வாழ்க்கை பயணங்க. பயணம் முழுக்கும் நமக்கு ரெண்டுமே நன்மையில் இருக்குது, தீமையிலும் வரலாம். அப்போது நம்ம வந்து எப்போதும் அந்த பிரார்த்தனையோடு நம்ம வந்து பைக்கில் ஏறும்போதும் ஒரு நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, பிரார்த்தனை பண்ணிங்களா, வேண்டிக்கிட்டீங்களா, நல்லபடியாக நடக்கணும் வேண்டிக்கிட்டீங்களா? எனக்கு தெரியும்னு நினச்சேன்னா பண்ணுறீங்க, பெண்ணாய் போயிடுச்சுப்போம். அப்போது நம்ம எதிர்பாராமல் நடக்குதா இல்லையாது, நடக்குமா இல்லையாது, நடக்காதுன்னு கேரண்டி இருக்குதா? நான் பொறுப்புகள்னு சொல்ல முடியுமா? ஆப்ரேஷன் பண்ணுறவங்க இது நடக்கலாம், இது நடக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நடக்கலான்ட்டு அது நம்ம கையில் கிடையாது இல்லையா? அப்போ நம்மளால் முடியாது, அப்போ என்ன பண்ணணும்? நம்மளால் முடியாதுக்குன்னு கேட்கணும், உதவி கேட்கணும், யார்கிட்ட கேட்கணும்? எந்த அசம்பாவது நடக்கக்கூடாது அப்படின்னு ஆனால் என்ன பண்ணணும்? பிரார்த்தனை பண்ணிட்டு செய்ய வேண்டாமா? பண்ணுறாங்களா அவங்க? பொறுப்பு இல்லாத மருத்துவர்கள், பொறுப்பு இல்லாத மருத்துவர்கள். இன்றைக்கி அந்த டாக்டர் கதி என்னாச்சு? ரெண்டு தடவை ஹார்ட் அரெஸ்ட் ஆகி போய், ரெண்டு தடவை இருந்து நின்று போச்சு. அப்போ என்ன ஆகும்? ஹார்ட் அரெஸ்ட் ஆனால் மூளைக்கு ரத்த ஓட்டம் ஸ்டாப் ஆகிடும். ஹார்ட் நின்று போச்சுன்னா பம்ப், அப்போது மூளைக்கோ ரத்த ஓட்டம் போயிட்டே இருக்கணும். அப்போது டக்குன்னு கட் ஆகும்போது மூளை டேமேஜ் ஆகும், வெறும் மூளை டேமேஜ் வரும். நுரையீரலில் வந்து போய் அந்த கொழுப்பு முழுக்க ஃபேட்டம் பாய், கொழுப்பு முழுக்க கொழுப்பு பபுள் போய் அது அடைச்சிட்டு இருக்க மட்டும் இல்லை, ஹார்ட் நிற்கிறதுனால ஹார்ட் நிற்கும்போது பிரெயினும் பாதிக்கப்படும். ஒவ்வொரு நிமிஷமும் அது மூளை வந்து ரத்த சப்ளை இல்லாமல் போச்சு அப்படின்னா அதுக்கு ஏற்படுற அபாயம் அவ்வளோ மோசமான அபாயம். அப்போது இதை மாதிரி வந்து இதுக்கெல்லாம் வந்து அடிப்படையாக பார்த்திங்கன்னா நாம் அப்போ நாம் வந்து
போக்குவரத்து, உன் தம்பி உன் போக்குவரத்து சரியில்லையே அப்படிம்பாங்க. நீ போகிற வர அவன் போக்குவரத்து போகிற வரம் சரியில்லையே, அப்போ நாம் போகும்போது வரும்போது எது தேவையோ எது நன்மையோ அதை மட்டுமே நம்ம போகணும் வேண்டாம். நன்மையில்லாத விஷயங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கு நாம் நம்முடைய இருக்குது, கார் இருக்குது, பைக் இருக்குது, தேவையில்லாமல் தேவையாக அவசியமாக போயிட்டு வரலாம், பிரார்த்தனையோடு போயிட்டு வரலாம். தேவையில்லாமல் ஒரு ஆறு வீட்டுக்கும் போகிறதும், தேவையில்லாமல் வெளியே போகிறதும், எதுவும் தேவையில்லாமல் எந்த இடத்துக்கு போகிறதும் தப்பு. அது போகும்போது இறைவனுக்கு பொருத்தமானதான்னு பார்க்கணும். தேவையில்லாமல் நம்ம இடத்துல நம்ம போய் வரோம் அப்படின்னா இறைவனுக்கு பிடிக்காத விஷயமாக இருக்கும்போது. போக்குவரத்தின் போது நான் பிடிக்க மாட்டேன் என்று எண்ணுவீர்களா? அதில் வந்து நம்ம எப்போதும் பிரார்த்தனையோடு செய்யணும், பிரார்த்தனையோடு போகணும் வரணும். பெங்களூர்லேருந்து சென்னைக்கு பார்த்திங்கன்னா வழியில் சித்தூர்னு இருக்கு. சித்தூர் பார்த்திங்கன்னா வந்து இப்போது ஃபோர் லேன் நாலு வழிப்பாதையெல்லாம் போட்டாங்க, நாலு வழிப்பாதையும் ஆறு வழிப்பாதையெல்லாம் போட்டாச்சு பெங்களூருக்கும் சென்னைக்கு. முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து அந்த பாதை இல்லாமல் சித்தூர் வழியாக வரும், அது காட்டுப்பாதை. இரவு 12 மணிக்கு காரில் பெங்களூர்லேருந்து சென்னை வந்துட்டு எங்களை தாண்டி ஒரு பஸ்ஸு, ஒரு எக்ஸ்ப்ரெஸ் பஸ் வேகமாக தாண்டி போகுது. அந்த ரோடு பார்த்திங்கன்னா நேராக போய் இப்படி திரும்பு. அந்த ரோடே இப்படியே போச்சுன்னா இப்படி சாஞ்சாப்பிலே போய் அப்படியே திரும்பிச்சுன்னா எழுத்தால் வரது தெரியும், இவங்களை அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். ஆனால் இப்படி நேராக போய் அப்படியே திரும்பும்போது அங்கேருந்து வர்றது இவருக்கு தெரியாது, இவர் வர்றது அவருக்கு தெரியாது. நைட்டில் 12 மணி ஒரு ரைட்டில் திரும்பணும், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அந்த இடத்துல அந்த ரோட்டில் லைட்டும் கிடையாது. இப்படி பல இடங்கள் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இருக்கலாம். அப்போது அந்த பஸ்ஸோட வெளிச்சம், பஸ்ஸோட வெளிச்சத்தில் அவங்க போகிறாங்க, எந்த அளவுக்கு தெரியும்னு சொல்ல முடியாது. அந்த அப்போது ரோடு வந்து போகும்போது டக்குன்னு என்ன பண்ணுற ரோடு அப்படியே இவங்க ரைட்டில் திரும்பதான், உடனே ரைட்டில் அப்படியே ஆக்சுவலி எப்படி போகணும், இப்படி போய் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே தான் போகணும். அவங்களும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வரணும். 12 மணி பஸ்ஸெல்லாம் ஒன்றும் வராதுன்ட்டு என்ன பண்ணுறாரு, இவரும் என்ன பண்ணுறாரு, அப்படியே திரும்புகிறாரு. அங்கேருந்து வரக்கூடிய லாரி அதுவும் லெஃப்ட் சைடில், இந்த பக்கம் வர்றதுக்கு அப்போ என்ன பண்ணணும், அப்படி லெஃப்ட் சைடில் வரவர் அப்படியே அந்த பக்கமாக வரணும். அப்படி அந்த பக்கமாக ரைட் சைடில் வந்தால் தான் இவருக்கு தெரியும், இவர் பார்க்க முடியும். அவர் அப்படியே நம்ம லெஃப்டில் நம்ம தானே போகணும், லெஃப்டில் போகணும்னு டக்குன்னு அப்படியே லெஃப்டில் திரும்பினார்னா ரெண்டு டைரெக்டாக போதும், மோதி ஆயிடுச்சு. இல்லை 12 மணிக்கு பஸ்ஸும் லாரியும் போகுது, எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படும் பாரு. அவ்வளோ பேரும் பஸ்ஸில் மாட்டிக்கிட்டாங்க, டோரே ஜாம் ஆகி போச்சு, டோர் கதவு மூடிடுச்சு. அந்த மோதல் பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிப்போச்சு. ஆஃப் ஆகி போய் அங்கே ஏதோ அங்கே இன்ஜினில் ஏதோ சம்திங் அந்த மோதலில் பார்த்திங்கன்னா அது வந்து டீசல் போகிற லைனில் வந்து டீசல் லீக் ஆகி அங்கே பார்த்திங்கன்னா ஒரே புகை வருது. அப்புறம் புகை வந்து அடுத்த இடம் நெருப்பு தான் பற்றிக்கிட்டானே எரியும், அவ்வளோ வரும் மாட்டிக்கிட்டாங்க. டோர் ஜாம் ஆகி போச்சு, டோர் வந்து அடித்த டோர் டைரெக்டாக போய் லாரியில் மோதன் காரணமாக அந்த டோர் வந்து அது என்ன ஆகி போச்சு, திறக்க முடியல. அவ்வளோ தான் உள்ள நடந்துக்கிட்டு தவிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பஸ்ஸுக்குள்ளே வந்து இருட்டு வேறு, எங்கே டோர் எந்த இடத்துல மிதிக்கணும், எந்த இடத்துல நம்ம வந்து டோரை திறக்க வைக்கணும், அதுவும் தெரியாது, இருட்டில் தெரியாது. நான் பஸ்ஸுக்குள்ளே வெடிச்சேன்ல, வெளியும் வெடிச்சமில்லை. அப்போது அவங்க வந்து எப்படி ஒரு எலி கூண்டுக்குள்ளே மாட்டுது பார்த்தீங்களா, எலி வந்து கூண்டுக்குள்ளே மாட்டிடும், வெளியே வர்றது துடிக்கும். அதே போல் மக்கள் எலிகளாக மாறுறான், அந்த பஸ்ஸுக்குள்ளே மாட்டிக்கிட்டு வெளியே வர்றதுக்கு தவிக்கிறாங்க. அப்போது நமக்கு உணர்த்தப்பட்டது, அந்த 12 மணிக்கு சென்னைக்கு போகணும், நம்ம ட்ராவல் பண்ணி ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு, நடுராத்திரி ரோட்டில் காட்டில் இறங்கலாமா செய்யலாமா, பாதுகாப்பு இருக்கா. ஆனால் அறிவிக்கப்பட்டது இதோ நம்ம அந்த இடத்துல நம்மளும் மருத்துவராக இருக்கோம், ஏதோ நமக்கு வர ஒரு உதவி நம்ம செய்ய முடியுமான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு போய் எங்கள்கிட்ட மட்டும் டார்ச் இருக்கு. அந்த டார்ச் வச்சுக்கிட்டு பஸ்ஸினுடைய அந்த கண்ணாடி, பஸ்ஸுடைய அந்த பெரிய கண்ணாடி இருக்கலாம், அதை உடச்சி நேராக பஸ்ஸுக்குள்ளே போய், என்னோடய டிரைவர் அவர் ரொம்ப பலம் வாய்ந்தவர், அந்த பஸ்ஸு மற்ற எல்லாத்தையும் பற்றி நல்லா தெரிஞ்சவர்,
நல்ல எக்ஸ்பீரியன்ஸான அனுபவப்பட்ட ஒரு டிரைவர். அந்த ஞானம் கடவுள் கொடுத்துருக்கேன் அவருக்கு. அவர் உள்ளே போய் அந்த லைட்டை போட்டு டோர் ஜியாமல் இருக்கு பார்த்தீங்களா, அவர் வந்து காலால் கரெக்டாக வந்து உதச்சி அந்த டோரை திறந்து அவ்வளோ பெரிய வெளியே ஏற்றிட்டு பார்த்தீங்கன்னா டிரைவர் பார்க்குறாங்க பக்கத்துலேயும் பார்த்தா அதை அடித்த அடியில் டிரைவர் வந்து நேராக ஸ்டீரிங்க்கு உள்ளே போயிட்டார். ஸ்டீரிங் இப்படி இருக்குன்னா ஸ்டீரிங் தலை வந்து இருக்குது. அவர் எங்கேயோ உட்காந்துருக்கிற ஆள் அந்த ஜாம் அடித்த அடி அந்த மோதனால அப்படியே நான் ஆயிடுச்சு. அவர் ஒரு உள்ளே போயிட்டார், கால் இப்படி உள்ளே போகிறேன். அது உள்ளே போய் கால் மாட்டி வச்சு கண்டக்டர் பக்கத்தில் நின்று கூட அது ரெண்டு பேர் நின்றுட்டு அவர் அது உள்ளேருந்து வெளி தூக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் தூக்கவே முடியல. அந்த ஸ்டீரிங்க்கு சீட்டு கட்டலாம் மாட்டிக்கிட்டார். அவர் வெளியே எடுக்க முடியல, கால் மாட்டிக்கிச்சு. வந்து என்னோடய டிரைவர் வந்து அந்த ஸ்டீரிங்குடைய மத்திய ஸ்குரு சென்ட்ரல் ஸ்குரு அவர் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவர்னால கரெக்டாக ஸ்குருவை கரெக்டினார். ஸ்டீரிங் அப்படியே எடுத்தார். எடுத்ததுக்கப்புறம் அந்த டிரைவரை வெளியே எடுக்க முடியுது. வெளியே எடுத்து பார்த்தா கால் உடஞ்சி துண்டை உடஞ்சி அப்படியே கால் முன்னெட்டு இப்படி கொட கொட கூட போயிட்டுரு. கொஞ்சம் தண்ணி குழாயில் தண்ணி திறந்தால் எப்படி போவோம் அது மாதிரி போயிட்டுரு. உடனடியாக மீட்டு வர வெளியே கொண்டு வந்து அப்போது இதை மாதிரி வந்து பல பேர் கிட்டத்தட்ட பஸ்ஸில் போன 45 பேர் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆச்சு. அவ்வளோ பேர் தலையடி கையிலடி ரத்தம் காயங்கள் எல்லாமே 2.5 மணி நேரம் கழித்து போலீஸ் வந்துச்சு. அவங்ககிட்ட வந்து என்னுடைய விசிட்டிங் கார்டையும் கொடுத்துட்டு பயணம் தொடர்ந்தோம். அப்போ அந்த உதவி செய்யறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இறைவனால் கொடுக்கப்பட்டுச்சு. நம்ம எப்போ உதவி செய்யணும்னு நினைக்கிறோமோ அப்போது 2 உதவி நமக்கு கிடைக்குது. அந்த நேரத்தில் கையில் ஒரே டார்ச் வெடிச்சு அது தான் அந்த ஒத்த டார்ச் வச்சுக்கிட்டு அவ்வளோ பேருக்கும் அப்போது இறைவனோட உதவி மகத்தான உதவி அங்கே கிடைக்குது. நம்ம அதை கொண்டு அதை தான் அந்த உதவியின் காரணமாக அவங்களும் பாக்கியம் பெற்ற உண்மை. அந்த இடத்துல எங்கேருந்து அந்த நேரத்தில் மிக கஷ்டமான சூழ்நிலை. அந்த அவ்வளோ பேருக்கும் என்ன செஞ்சுட்டு அதை செய்ய முடிய செஞ்சுட்டு பயணத்தை தொடங்கும். இந்த இதுக்கு இந்த செஞ்ச நன்மைக்கு நமக்கு கூலி கிடையாதா? ஒவ்வொரு நன்மைக்கும் கூலி உண்டு. ஒரு நன்மைகள் உருவாக்கப்படும் போது நன்மைகள் நமக்கு வந்து செய்கிறதுக்கான சந்தர்ப்பம் உருவாகும் போது செய்யணும். ஆனால் வந்து உடனடியாக பயம், எப்படி நம்ம நைட்டில் இரவு நேரத்தில் எப்படி நம்ம மனைவி பிள்ளைங்களை வர்றாங்களா எப்படி நம்ம வந்து இது பண்ணுறது, காரை விட்டு வெளியே வந்து ஆபத்தாச்சு காரை விட்டு இறங்கக்கூடாது. அப்போ அந்த நேரத்தில் வந்து நமக்கு அவ்வளோ பேருக்கும் வயசுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்போது நம்ம செய்கிறோம். அப்போது அந்த போக்குவரத்தில் எவ்வளோ கவனம் தேவைப்படுது பாருங்கள். இரவு நேரங்களில் பயணம் செய்யும்போது டிரைவர்கள் எந்த அளவுக்கு பொறுப்போட பயணம் செய்யணுமே வேண்டாமல் எத்தனை பேர் ஏற்றிக்கிட்டு பஸ்ஸில் போகும்போது அந்த லாரிகள் வரும்போது அவங்க வர வேண்டாமா? அந்த மோதலின் காரணமாக எத்தனை பஸ்ஸில் அந்த லாரியில் பார்த்தீங்கன்னா டிரைவரு கிளீனரும் யாரையுமே காணும், சீட்லேயே இல்லை. எங்கே உள்ளே போய் எங்கள் மோதல் எங்கே உள்ளே போனாங்கன்னு தெரியல, சீட்டுக்குள்ளே இல்லை. அப்போது எவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடக்கும், மோசமான நிகழ்ச்சி நடக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு விளக்கு இருக்க வேண்டாமா? இருட்டு நைட்டில் அந்த இடத்துல ரெட் லைட் வேண்டாமா? ஏதோ ஒரு லைட்டு வச்சுருக்க வேண்டாமா? அது திரும்பி இப்படி போய் இப்படியே ரோடு வந்து இப்படி திரும்பிச்சுன்னா ஈஸியாக பார்க்க முடியும் ரெண்டு பேரும். இப்போ போய் கரெக்டாக வந்து அதை மாதிரி திரும்பும்போது எப்படி அவங்களுக்கு தெரியும்? எப்படி ஒரு மீடியம் கொண்டு போய் பகல் நேரத்தில் மஞ்சள் பெயிண்ட் அடித்த ஒரு மீடியம் கொண்டு வச்சா எப்படிங்க தெரியுங்க? திடீர்னு கொண்டு வச்சா எப்படியும். அப்போது ஒரு போக்குவரத்தை மாற்றுறதுக்கு முன்னாடி சில விதமான பாதுகாப்பு நடவடிக்கை, பாதுகாப்பே வந்து எவனா மாறுத பாதுகாக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு இப்போ இந்த போக்குவரத்து வேலை பண்ணுறான். இது எவ்வளோ பேருடைய உயிரை குடிக்குது, சிந்திக்க வேண்டாமா? ரோட்டில் போகும்போது நாமளும் பிரார்த்தனையோடு போகணும், டாக்டர்களும் பிரார்த்தனையோடு தான் காரியத்தை பண்ணணும், போக்குவரத்து அதிகாரிகளும் பிரார்த்தனையோடு என்ன பண்ணணும், இந்த போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு என்ன பண்ணணும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இதனால் எத்தனை மக்கள் எத்தனை பேர் உயிர் போகுது, அல்லது உயிர் காப்பாற்றப்பட்டால் கூட அவங்களோட பின்னாடி வாழ்க்கையில் வந்து அவங்களோட வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்படும், ஊனமுற்றுக்கு போனாங்கன்னு என்ன ஆவாங்க அவங்க? பொறுப்பு வேணும், இறைவனுக்கு பயப்படணும். பயம் இல்லாமல் நம்ம இந்த சமுதாயம் எப்படி வாழும்? பொறுப்பு இல்லாமல் இருந்தால் சமுதாயம் எப்படி வாழும்? நம்ம சிந்திக்கணும், இறை பயம் வேணும். இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கான், நம்ம செய்கிற ஒரு காரியத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இறைவனுக்கு பயந்து கொள்வோம்.